サンディ。வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி ஊடாக சந்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியிலே தமிழின அழிப்பு சார்ந்த விடயங்களைத்தான் பேச இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் வலி சுமந்த வாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். 2009 எமது மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு எமது மண்ணிலே புதைக்கப்பட்டார்கள். அந்த மக்களுக்கு நீதி கேட்டு தொடர்ச்சியாக நாங்கள் சர்வதேச பரப்பெங்கும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையிலே 13வது ஆண்டாக இம்முறையும் தமிழின் அழிப்புக்கு நீதி கேட்டு உலக பரப்பெங்கும் தமிழ் மக்கள் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையிலே பிரித்தானியாவில் தமிழின அழிப்பு சார்ந்த போராட்டங்களை எவ்வாறு பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் முன்னெடுக்கின்றார்கள் என்ற விடயங்களை அறிந்து கொள்வதற்காக பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர் செல்வா அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் செல்வா. வணக்கம் தமிழ் சமவானல் இணையர்களே, வணக்கம் அனைத்து தமிழ் உறவுகளுக்கு. ஆமா செல்வா, நாங்கள் இப்பொழுது வலி சுமந்த வாரத்தில் இருக்கின்றோம். அந்த வகையிலே எல்லா நாடுகளிலும் தமிழின அழிப்புக்கு நீதி கோருவதோடு தமிழின அழிப்புக்கான நினைவு வணக்கங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு எப்படியான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது? இந்த மாதம் அனைத்து தமிழ் மக்களுக்கும் தெரியும், வலி சுமந்த எம் வடுக்களோடு ஒவ்வொரு நாளும் கடக்கின்ற ஒரு நாட்களாகத்தான் இந்த மே மாதம் ஒவ்வொரு தமிழ மக்களுக்கும் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் நாம் தமிழ் பிரித்தானியாவில் வாழ்கின்ற எம் தமிழ் உறவுகள் அனைவருக்குமான ஒரு வேண்டுகோளை நான் இதில் விடுக்கின்றேன். அதாவது இந்த காலப்பகுதியில் எவ்வாறு திட்டமிடப்பட்ட எம் தமிழினம் முள்ளிவாய்க்கால் மண்ணில் கருவறுக்கப்பட்டதோ ஒவ்வொரு நாட்களும் அந்த நாட்களை எண்ணி அந்த மக்கள் சிதைக்கப்பட்டும் ஒவ்வொரு சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிச்ச அந்த மக்களை நினைவு கூறுகின்ற விடயமாக நாம் 13 கடந்து நாங்கள் நிற்கின்றோம். இந்த நாட்களில் நாங்கள் பிரித்தானியாவில் அனைவருக்கும் தெரியும் தமிழ் ஒருங்கிணைப்பு குழு கடந்த காலங்களில் கூட நாங்கள் இந்த நாட்களை எவ்வாறு எழுச்சியாக நாங்கள் மீண்டு இருக்கின்றோம், நாங்கள் விழவில்லை என்ற ஒரு எழுச்சிமிக்க நாட்களாகவும் அந்த வலிகளை சுமந்தவாறும் இந்த நாட்டில் நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கின்றோம். இவ்வரிடம் நாங்கள் அதே போன்று நாங்கள் பார்லிமெண்ட் ஸ்கொயருக்கு முன்பாக 1 to 2 மட்டும் தமிழ் இளையோர் அமைப்பு, இந்த வருடம் தமிழ் இளையோர் அமைப்பினர் எங்களுடன் இணைந்து அவர்கள் அந்த காட்சிப்படுத்தல்கள் பார்லிமெண்ட் ஸ்கொயருக்கு முன்பாக தமிழின அழிப்பில் எவ்வாறு அந்த ஒரு நாட்களில் நடந்து வந்த அந்த விடயங்களை காட்சிப்படுத்தலுடன் வேற்றின மக்களுக்கு சொல்லும் முகமாக இளையோர்கள் இந்த வருடம் அதை செய்கின்றார்கள். 1 to 2 மட்டும். அதன் பிற்பாடு நாங்கள் 2 நாங்கள் அந்த இடத்திலிருந்து நாங்கள் அனைவருக்கும் தெரியும் வெஸ்ட்மினிஸ்டர் என்ற தொடர்ந்து நிலையம் தான் அதுக்கு அருகாமையில் இருக்கின்றது. அந்த இடத்திலிருந்து நாங்கள் பிரதமர் அலுவலகத்துக்கு முன்பாக டவுனிங் ஸ்ட்ரீட் No. 10 டவுனிங் ஸ்ட்ரீட் என்பது அனைத்து மக்களுக்கும் தெரியும், பிரித்தானியாவில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் தெரியும். நாங்கள் 2009 இங்கே இருந்த பிரித்தானியா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடங்களில் ஒன்று கூடி நாங்கள் எங்களை காப்பாற்றுங்கள், எங்கள் மக்களை இன அழிப்பிலிருந்து மீட்டெடுங்கள் என்று ஓலமிட்ட அந்த நாட்களை நினைவு கூறும் முகமாக மீண்டும் நாங்கள் மீளெழுச்சியோடு அந்த No. 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு முன்பாக பிரதமர் வாசலுக்கு முன்பாக ஒன்று கூடுமாறு கேட்டுக்கின்றோம். அது சரியாக பிற்பகல் 2:30 அந்த இடத்தில் நாங்கள் ஒரு பேரணியாக செல்ல இருக்கின்றோம். ஓல்ட் பேலஸ் என்ற இடத்திலிருந்து No. 10 டவுனிங் ஸ்ட்ரீட் முன்பாக ஒரு பேரணியாக சென்று அங்கு நாங்கள் தமிழீழ தேசிய கொடி ஏற்றலுடன் எங்களுடைய நிகழ்வுகள் ஆரம்பமாகும். அந்த நிகழ்வுகளில் அனைத்து பார்லமெண்ட் உறுப்பினர்கள் சார்ந்தவர்களும் அது கலந்து கொள்கின்றார்கள். இந்த நாட்கள் இந்த வருகின்ற புதன்கிழமை நாங்கள் அனைவருக்கும் தெரிந்த புதன்கிழமை பள்ளி நாட்களாக இருக்கின்ற போதும் கூட நாங்கள் அந்த நாட்களில் ஒன்று கூட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது. அதனால் பிரித்தானியாவில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களும் சரியாக 2:30 அந்த இடத்தில் ஒன்று கூடுமாறும் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆமாம் செல்வா, புலம்பெயர்ந்த நாடுகளிலே தமிழ் மக்கள் தமிழின அழிப்பு சார்ந்த கவனயீர்ப்பு போராட்டங்களையும் நினைவு வணக்கங்களையும் முன்னெடுத்து வருகின்ற அதே சூழலில் தாயகத்திலும் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது. இடையிடையே ஸ்ரீலங்கா பேரினவாத அரசு அதற்கான தடைகளையும் ஏற்படுத்தி இருந்தது.
இந்த காலகட்டம் என்பது சிங்கள மக்கள் தங்களுடைய உணவுக்காக போராடுகின்ற ஒரு காலகட்டமாக மாறியிருக்கின்றது. தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தமிழின அழிப்பு சார்ந்த அந்த காட்சிகளை சாட்சிகளாக அங்கே வைத்து தொடர்ச்சியாக விழிப்புணர்வு போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த இப்படியான போராட்டங்கள் எவ்வாறு எமது உரிமை போராட்டத்துக்கு வலுப்படுத்தும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக நாங்கள் எவ்வாறு எந்தெந்த இடங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கின்றதோ அந்த இடங்களில் எங்களுடைய வழிகளையும் எங்களுடைய வேதனைகளையும் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய மிக மிக கடமையாக அதை பார்க்க வேண்டும். அவ்வாறுதான் இப்ப நடக்கின்ற தாயகத்தில் நீங்க எடுத்துக்கொண்டால் இன்று நீங்க சொன்ன மாதிரி தான் இன்றைக்கு எங்களுடைய தமிழ மண்ணில் தொடர்ச்சியாக அந்த அடக்குமுறைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த 13 வருடங்கள் மட்டுமில்லை, அதையும் தாண்டி எத்தனையோ காலகாலமாக தொடர்ச்சியாக நாங்கள் அடக்கித்தான் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிங்கள பேரினவாத அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலில் இந்த திட்டமிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று கொழும்பில் இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்தோமா இருந்தால் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி தான் உணவுக்காக இன்று வீதிகளில் இருந்து ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள். அதை நாங்கள் நிராகரிக்கவில்லை, அதை அவர்களுடைய ஒரு விடயமாக அதை பார்க்கின்றோம். ஆனால் அதே மக்கள்கிட்ட போய் நாங்கள் எங்களுக்கு நடந்தது திட்டமிடப்பட்ட இன அழிப்பு என்று நாங்கள் நிறைய விடயங்கள் கதைச்சிருக்கின்றோம். இது குறிப்பாக சொல்ல போனால் சமூக ஊடகங்களில் நாங்கள் போய் கதைக்கின்ற போது, ஆனால் அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என்றால் ஒன் சிறிலங்கா என்றது ஒன்றுபட்ட ஒரே இலங்கை என்ற நிலப்பாட்டில்தான் அவர்கள் எங்களுடன் தமிழ் மக்களாக நாங்கள் போய் சிங்கள மக்களுடன் கதைக்கின்ற போது கூட அவர்களுடைய மனநிலை மாறின மாதிரி எங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் செய்வதெல்லாம் இப்ப இதை கலைக்க வேண்டாம், நாங்கள் இதை பிறகு பார்த்துக் கொள்வோம் என்ற மனநிலைதான் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களிடமும் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதையோர் விடயமாக பார்க்காட்டி கூட, ஆனா இந்த காலப்போதில் எங்கள் இந்த வழிகளை அவர்களுடைய சிங்கள மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களா இல்லையா என்றது எங்களுக்கு தேவையில்லை, ஆனால் எங்களுடைய வழிகளை அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதை சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றோம். அது எவ்வாறு மாறும் என்றது அனைத்து தமிழ் மக்களுக்கும் தெரியும். இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் மனநிலை ஒருபோதும் மாறப்போவதில்லை. அது எங்கள் தேசிய தலைவர் இன்றில்லை அன்றே சொல்லிவிட்டார். இந்த பௌத்த பேரினவாதம் என்றது எவ்வாறு இயங்கும், எவ்வாறு நடைபெறும் என்றது ஏற்கனவே எங்களுக்கு எல்லாம் தெரியும், வரலாற்றை படிச்சிருக்கின்றோம். ஆனால் இன்று எமது தாய மண்ணில் நீங்கள் பார்த்தா இருந்தால் இதே காலப்பகுதியில் இதே இந்த ஆர்ப்பாட்டங்கள் கொழும்பு நகரில் நடக்கின்ற பொழுது இதே காலப்பகுதியில் முள்ளிவாய்க்காலின் சரி அதே போல் வடக்கு கிழக்கு பகுதிகளும் சரி பெருமளவான இராணுவத்தினர்கள் கூடுதலாக களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவா என்றால் இன்றும் நீங்க என்னதான் செய்தாலும் என்ன உணவுகளுக்கு உணவு தட்டுப்பாடோ என்னதான் இருந்தாலும் தமிழ் இனம் மீண்டு எழுந்துடக்கூடாது. அந்த இன அழிப்பு நாட்களில் வரும்போது பேரினம் வந்து எங்களை அடக்கத்தான் நினைக்கும். இந்த இதை வந்து அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், நாங்கள் இதிலிருந்து நாங்கள் மீண்டெழுந்துதான் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அந்த மண்ணில் நீங்கள் குறிப்பாக பார்த்தால் அதே முள்ளிவாய்க்கால் மண்ணிலிருந்து அந்த கடைசியாக உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி, அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற அந்த நினைவு படுத்தலுடன் இந்த கடந்த வாரங்கள் எமது அம்மா தாய்மார்கள் அந்த நினைவு நாட்களை அங்கே இருக்கின்ற மக்களுக்கு கடத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இது தொடர்ச்சியாக எங்கின்ற விடுதலையும் எங்கின்ற வழிகளையும் நாங்கள் கடத்தி கொண்டிருக்க இருக்கும் முகமாகத்தான் நமது தாயம்மன் இன்று இருக்கின்றது. அதே போன்று தியாக தீபம் திலீபன் அண்ணாவின் அந்த திடலில் வந்து நீங்க தொடர்ச்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு பெரும் இந்த இவ்வளவு காலமும் இல்லாத ஒரு இந்த வருடம் 13 காலப்பகுதியில் இதை செய்வதென்றது மிகவும் முக்கியமான காலம். ஏனென்றால் அந்த அங்கு இருக்கின்ற நமது இளையோர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு தெரிய வேண்டும் எவ்வாறு இந்த தமிழ் இனத்தை அழிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிழற்படங்களை பார்க்கும் போது எங்களுக்கு தெரிகின்றது. தம்பி பாலச்சந்திரன் என்ற படங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் அடுத்த தலைமுறையை கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையை அது ஒரு நல்ல விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில நீங்கள் குறிப்பிட்டது போன்று செல்வா, அதாவது இந்த உணவுக்காக சிங்கள மக்கள் போராடி கொண்டாலும் அதற்கூடாக ஒரு ஸ்ரீலங்கா தேசியத்தை பரப்புகின்றார்கள். அதாவது நாங்கள் மும்மதத்தவர்களும் அல்லது மும் இனத்தவர்களும் ஒரே நாட்டுக்குரியவர்கள் என்றொரு ஒருமைப்பாட்டு
கீதத்தை அங்கே தொடர்ச்சியாக முன்வைக்கின்றார்கள். இது அவர்கள் திட்டமிட்டு செய்கின்றார்களா, அல்லது ஸ்ரீலங்கா பிரியக்கூடாது, ஸ்ரீலங்கா எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றவர்களா முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களா என்பதற்கு அப்பால், ஆனால் தமிழ் மக்களுக்கு முரண்பாடான கருத்துக்களை தான் கருத்துக்களாகத்தான் அதை பார்க்க முடிகின்ற. என்றால் இத்தனை அழிவுகளுக்கு பிற்பாடும் நாங்கள் ஒன்றிணைந்த அல்லது இந்த ஒருமித்த ஸ்ரீலங்காவுக்குள் தமிழ் மக்கள் சேர்ந்து வாழலாம் என்றொரு கூற்றை முன்வைப்பது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்று தெரியவில்லை. அதுக்கு முன்பாக தமிழ் மக்களுடைய நீதிக்கான குரல் சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து எழுப்பப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தமிழ் மக்கள் மத்தியிலே இருப்பதையும் சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அந்த வகையிலே செல்வா, இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள், இந்த கால பகுதி என்பது வலி சுமந்த வாரத்தில் இருக்கின்றோம். நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள், அதாவது பிற இனத்தவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எங்களை பார்த்து விட்டு போகட்டும், அல்லது எங்கள் சார்ந்து பேசி விட்டு போகட்டும், தமிழ் மக்களாகிய நாங்கள் மிக உறுதியோடு தமிழின் அழிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த காலகட்டம் என்பது தமிழ் மக்களுக்கு எவ்வளவு முக்கியமான காலகட்டமாக இருக்கின்றது, தமிழ் மக்கள் தங்களுடைய கடமையை எவ்வாறு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது? நிச்சயமாக இந்த கடந்த காலங்களை பார்க்கும்போது, இந்த வருடம் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இந்த உலக ரீதியான ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று எங்களுக்கு கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றது. அது நீங்கள் எல்லா பக்கத்திலையும் பார்க்கலாம். இங்க ரஷ்யா யுக்ரைன் போராகவும் பார்க்கலாம். அதில் எவ்வாறு இந்த மேற்குலகம் எவ்வாறு அதை கையாளுகின்றது, அந்த நீங்கள் ஊடக அடக்குமுறைகளை பார்க்கும்போது கூட தெரியும், இந்த ஊடகங்கள், மேற்குலக ஊடகங்கள் அந்த போராட்டத்தை எவ்வாறு வெளிக்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று தமிழின அழிப்பு சார்ந்த எங்களுடைய விடயங்களை அவர்கள் வந்து தொடுவதே இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் அதே விடயங்கள் தான், கிளஸ்டர் போம் எவ்வாறு யுக்ரைன் திட்ட அடிக்கப்பட்டதோ அதே போன்று எங்கட மண்ணில் கிளஸ்டர் பாம் இதே முள்ளிவாய்க்கால் மண்ணில் அடிக்கப்பட்டிருந்தது. அப்ப அதை நாங்கள் கதைக்கும் போது உடனடியாக அப்படிப்பட்ட காட்சிப்படுத்தல்களை தடை செய்கின்றார்கள். ஆனா யுக்ரைன் என்று வரும்போது இந்த மேற்குலகம் வந்து வேறொரு விடயத்தில் கையாளுகின்றது. அப்ப இதை நாங்கள் பார்க்கும் போது நாங்கள் இன்னும் வேகமாக போராட வேண்டும். எங்களுக்கு நடந்ததே நாங்கள் வேற்றின மக்களுக்கு இன்னும் வெளிப்படுத்த வேண்டும். இந்த காலப்பகுதியில் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுக்கு நடந்தது திட்டமிடப்பட்ட இன அழிப்பு என்றதை நாங்கள் சொல்ல வேண்டிய கடமையில் ஒவ்வொரு தமிழீழ மக்களும் இருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக புலம்பெயர்ந்து இருக்கின்ற இளையோர்கள், கண்டிப்பாக இந்த இளையோர்களுக்கு தான் உண்மையான ஒரு பெரிய பங்கு இருக்கின்றது. ஏனென்றால் மொழி ஆளுமை, ஒவ்வொரு நாட்டில் இருக்கின்ற அந்த மொழிகள் கூடாக அவர்கள் இதை கடத்த வேண்டும். அதை குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஒரு அரசியல் மாற்றம், இந்த ஒரு மேற்குலகம் கையாளுகின்ற இப்படி ஒரு பூலோக மாற்றம் வரும்போது கண்டிப்பாக அந்த ஒரு நிலப்பாடு தான் இன்று இந்த ஸ்ரீலங்கா பேருந்தாமதத்துக்கு இன்று நடைபெற்று இருக்கின்ற இந்த விடயமும் அதில் ஒரு பங்காகத்தான் இருக்கின்றது. அதில் குறிப்பாக நீங்க சொன்னது போன்று அங்கு நடக்கின்ற ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்புலத்தில் என்ன நடக்கின்றது என்றதை நாங்கள் கண்டிப்பாக விரிவாக பேச வேண்டும். வெளிப்படையாக அது சொல்ல போனால் அது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நாட்டின் ஒரு நலன்கள் சார்ந்த விடயமாகத்தான் அது இருக்கின்றது. அது அப்படியொரு நலன் சார்ந்த நாடுகள் தான் இவ்வாறான வன் ஸ்ரீலங்கா அந்த ஒன்று பிரிக்கப்பட முடியாத நாடுன்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இது திட்டமிடப்பட்டு இந்த 13 சட்ட திருத்தங்கள் இதுக்கு முன் நான் கதைச்சிருக்கின்றோம். அது எவ்வாறு அந்த கொண்டாடப்பட போகின்றது, அதுக்கு எதிர்பார்ப்பாட்டு நடைபெற்று இருக்கின்றது, அதுன்ற ஒரு நிகழ்ச்சி நிரலின்ற தொடர்பாகத்தான் இது போன்ற வார்த்தைகள் அங்கு வருகின்றது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் தமிழீழ மக்கள், நாங்கள் எங்களுக்கான காலம் இது. நாங்கள் இந்த காலப்பகுதியில் நாங்கள் என்னென்ன நாடுகள் எல்லாம் இருக்கின்றதோ, என்னென்ன வேற்றின மக்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல வேணும். எங்களுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கின்றது. இந்த இன அழிக்கப்பட்ட நாட்களில் இன அழிப்பு எவ்வாறு நடக்கப்பட்டிருந்தது, அந்த காட்சிப்படுத்தல்கள் இருக்கின்றது, அதே போன்று நடந்த விடயங்கள் எல்லாத்துக்குமான ஆதாரம், அதே போன்று விட்னஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த டோர்ச்சர் அண்ட் விட்னஸ் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் கூட எங்களுடைய பயணிக்கின்றார்கள். எங்களுக்கு பக்கத்தில் இருந்து எங்களோட உறவுகள் பயணிக்கின்றார்கள். அவர்களுடைய விடயங்களை நாங்கள் ஒவ்வொரு நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கும் அதே போன்ற தூதரகங்களுக்கும் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக அதை நாங்கள் செய்ய வேண்டிய காலப்பகுதியில் இருக்கின்றோம் என்பதுதான் உணரக்கூடியதா இருக்கின்ற இந்த காலப்பகுதியில். இதுவரையும் இணைந்து கொண்டு சமகால அரசியல் நிலவரம் தொடர்பாகவும் பிரித்தானியாவில் தமிழின அழிப்பு சார்ந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழு முன்னெடுக்கும்
போராட்டங்கள் சார்ந்தும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி செல்வா. முன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். நான் இறுதியாக கூறிக்கொள்வது, நாங்கள் எவ்வாறு எழுச்சி பெற்ற இனமாக நாங்கள் போராடுகின்றோமோ அப்போதுதான் எங்களுடைய விடுதலை கிடைக்கும். இங்கு வருகின்ற மே 18 பிரித்தானியாவில் நடைபெறுகின்ற இந்த ஒரு பேரணிக்கு அனைத்து தமிழ் மக்களும், பிரித்தானியாவாகின்ற அனைத்து தமிழ் மக்களும் அணி அணியாக எழுச்சி பூண்ட எமது தேசிய சின்னங்களோடு, எமது தேசிய கொடிகளை கையில் ஏந்தியவாறு அனைவரும் அணிதிரண்டு அந்த வீதிகளில் ஒன்று கூடுவோம். நாங்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் நாங்கள் விழவில்லை, எழுந்து நிற்கின்றோம் என்பதை இந்த மே 18 நாங்கள் எழுச்சி பெற்ற இனமாக நிற்போம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழரின் தாகம் தமிழத்தாயகம். நன்றி, வணக்கம் செல்வா. சந்திப்பு.